மேல்நாட்டு நடனங்களாகட்டும் இந்திய நடனமாகட்டும் எந்த நாட்டிலையுமே நடனங்கிறது வந்து காதலை வெளிப்படுத்துறது செக்ஸை வெளிப்படுத்துறது தான். அதில் பாலியல் சீண்டல்கள் இல்லாமல் நடக்கவே நடக்காது. அது ஏன் கலாட்சேத்திரா பற்றி இவ்வளோ நாள் வெளியே வரலன்னா அது பார்ப்பனர்கள் கையிலேருந்து அதை மூடி மறைக்கப்பட்டது. சரி பாஸ் எங்கே வாங்கினா சொன்னாங்க, அதை 10 மணிக்கு அங்கே போனேன். போனால் என்ன ஒரு 2 நாள் வர சொன்னாங்க. 3வது நாள், சார் நீங்கள் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவராமேன்னாங்க. ஆமாண்ணே, திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்களாம் உள்ளே வரக்கூடாது. அப்போ வந்து நாவலர் வந்து தினசரி இதில் நடைபயிற்சிக்கு வந்துக்கிட்டு இருந்தார், ஸ்டாலின் வந்துக்கிட்டு இருந்தார். எப்போ ஸ்டாலின்னு நாவலர் வந்து திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்க அவங்க வரலாம், நான் வரக்கூடாது. அவங்க வரலாம் சார், நீ வரக்கூடாது. சனாதனத்தை பரப்புகிற இடமா அது வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு அப்போ தான் தெரிஞ்சு. ஒரு நல்ல நூலகம் இருக்குது, எல்லாமே இருக்குது, மக்களுக்கு பயன்படும். யாருக்கு அது உபயோகம் ஆகிட்டு இருக்குது? ஒரு தனிப்பட்ட ஒரு கூட்டம் வந்து நல்ல உண்டு கொடுத்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க, நல்ல காசு. மடாலயங்களில் நடக்கிற இந்து மடாலயங்கள் நடக்கிறது பூரா இந்த பாலியல் சீண்டல் தாங்கிறது 1948லேயே வந்து வேலைக்காரி படத்தில் காட்டினாராங்க. இன்றைக்கி வந்து தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அதை தான் கலாட்சேத்திரம் நடக்குது. வெப்சீலியாவது தண்ணியை தான் உறிஞ்சி எடுத்தலாம், மற்றபடி அந்த நதி மாசுபடலை. ஆனால் ஸ்டெர்லைட் ஆலையில் விஷம் கலந்த கழிவுகள் பூரா தாமிரபரணி ஆத்தியே நச்சு நஞ்சாக மாற்றிடுச்சு, விஷமாக மாற்றிடுச்சு. அதுக்கு தான் மக்கள் போராடினாங்க. அந்த போராட்டத்துக்கு தான் இவங்க கொச்சப்படுத்தினு வந்து வெளிநாட்டு பணத்தை வச்சுக்கிட்டு இவங்க ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக நடக்கிறாங்க. அவர் சொன்னது தண்ணிலை விளக்கம். நான் ஏன் அனுப்பலை, என்ன திட்டுறீங்க, என்ன இது பண்ணுறீங்க, எம்எல்ஏ எந்த தப்பு இல்லை, ஏன் முதலாளி அமித்ஷா அனுப்பாதேங்கிறாரு. நீங்கள் அவர்கிட்ட தான் போராடணும் போது என்கிட்ட போராடி பிரயோஜனம் இல்லை. அப்படி அவர் அனுப்பாதேன்னு சொன்னால் என்ன அர்த்தம், அவர் நிராகரிக்கிறார் தானே அர்த்தம், அதையே நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டீங்கிறதா கேட்குறாரு. கேள்வி நியாயமான கேள்வி. தென் மாநிலங்களில் கிறிஸ்தவ மிஷனரிகள் மக்களுக்கு தொண்டாற்றியதை விட இந்து ஆன்மீகவாதிகள் நிறையா செஞ்சுருக்காங்க அப்படின்னு ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகத் சொல்கிறாரு. அதிக கொடுமைகள் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஜாதி பிரச்சனை எல்லாம் யாரால, கிறிஸ்தவர்களாலே வருது. இன்றைக்கி நல்லா படித்தது வந்து கிறிஸ்தவ பள்ளிகளில் தான் நாங்கள்லாம் படித்தோம். அந்த காலத்தில் கிறிஸ்தவர்கள் இல்லைன்னா படிப்பு எது, கிறிஸ்தவ மதம்தான படிப்பை சொல்லி கொடுத்துச்சு. வேற மாமனி ஒரு இல்லைன்னா இன்றைக்கி தமிழுக்கு இது இந்த வரிவடம் கிடைச்சிருக்குமா? இது மாதிரி ஏதாவது ஒன்று திருஞான சம்பந்தம் செஞ்சாங்க தமிழுக்கு, தமிழ் ஓலைச்சுவடிகளெல்லாம் நேர்புல போட்டு கொளுத்தி, அதை ஆற்றில் போட்டு கொளுத்தி எல்லாத்தையும் தமிழ் ஓலைச்சுவடிகளை இல்லாமல் பண்ணால் தான் வந்து தமிழுக்கு செஞ்ச தோண்டி. இவங்க என்னத்துங்க இவங்க கட்சியை பற்றி பேசுகிறதுக்கு அவங்கக்கிட்ட போய் நிற்கிறாங்க? பழனிசாமி தான் இன்றைக்கி பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுத்தாச்சு, கட்சி விவகாரம்லாம் அவர் தானே கவனிச்சுக்கணும். இவர் என்னத்துக்கு போய் அமித்ஷா கிட்ட போகிறார், மோடிக்கிட்ட என்னத்துக்கு போகிறாரு, கட்சி விவகாரத்துக்காக எதுக்காக போகிறார், தமிழ்நாட்டு நலனுக்காக போகிறார், எதிர்கட்சி தலைவருங்கிற முறையில் போய் அவர் சந்திக்கிறாருன்னா அர்த்தம் இருக்குது. அதை விட்டுட்டு கட்சி விவகாரத்தை அவர்கிட்ட ஏன் போய் பேசுறீங்க? தேர்தல் கூட்டணி சேர்த்து இதெல்லாம் பேச போகிறாங்க. சின்ன தேர்தல் கூட்டணி பேசுறது இன்றைக்கி இப்போ இப்போ என்ன அவசரம்? பாஜகவும் அதிமுகவும் வெவ்வேறு நீங்கள் பட்டு திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. அது என்றைக்கும் சேர்ந்து போச்சே, கதையெல்லாம் முடிஞ்சு போச்சே. 8ஆம் தேதி இன்றைக்கி வந்து ஏறத்தாழ மெர்ஜரான மாதிரி தான் கணக்கு. பல்வேறு நலத்திட்டங்களை அவங்க கொண்டு வந்துக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு நம்ம முதலமைச்சருங்கிற முறையில் போய் வரவேற்கிறது என்ன தப்பு இருக்குது? அது ஒன்றும் தப்பு இல்லையே. அவர் வந்து முடியாது, தமிழ்நாடு அரசு கேட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தாக்கா போகாமல் இருந்திருக்கலாம். அது தெலுங்கானாவில் பல்வேறு வகையான பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகளில் அவங்க வந்து கவர்னரையும் அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, அந்த அளவுக்கு அவங்க போயிட்டுருக்குறாங்க. கூடிச்சிக்கிற இங்கேயும் அதெல்லாம் வரலாம். தமிழ்மொழி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நேர்காணல் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி தொடர்ந்து சர்ச்சையாக பேசிக்கிட்டே இருக்காரு, அது வாடிக்கையாகவும் இருந்துக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் வந்து 2 தினங்களுக்கு முன்னாடி அவர் பேசிய கருத்து வந்து பிரச்சனைக்குரியதாக இருக்குது. முதல்ல அவர் என்ன பேசியிருக்காருன்னா, ஸ்டெர்லைட் ஆலை வந்து 40 விழுக்காடு வந்து காப்பர் தேவையை பூர்த்தி பண்ணுச்சு, அதை வந்து வெளிநாட்டு சதி மூலமாக பணம் கொடுத்து மூடிட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. இந்த குற்றச்சாட்டை எப்படி சார் பார்க்குறீங்க? அவர் இந்த குற்றச்சாட்டை ஒன்றிய அரசு மேலே தான் வைக்கிறார். ஏன்னா வெளிநாட்டு பணம் இந்தியாவுக்குள்ளார வருதுன்னாக்கா உள்துறை அமைச்சருக்கு தெரியாமல் அந்த பணம் எப்படி வந்தது? ஆக உள்துறை அமைச்சகம் சரியாக இல்லை, செயல்படலை. வெளிநாட்டு பணம் வந்து ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஆலையை வந்து மூடுறதுக்கு வெளிநாட்டு பணம் வந்து சர்வதாராளமாக உள்ளே நுழைஞ்சிருக்கும், அதை தான் அவர் சொல்கிறாரு. உள்துறை அமைச்சகம் சரியாக இல்லை, எங்கள் ஆட்சி நடக்குது, ஒன்றிய ஆட்சி நடக்குது, அதில் இருக்கிற அமித்ஷா சரியாக இல்லை, அதனால தான் இவ்வளோ சர்வசாதாரணமாக அந்த பணம் வந்து ஸ்டெர்லைட் ஆலையில் ஒரு பெரிய குழப்பத்தை உண்டாக்கி உயிர் பலி ஆனதுக்கு காரணம் உள்துறை அமைச்சகம் சரியாக இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அது அமித்ஷா தான் அதை பற்றி கவனிக்கணும். இது என்ன அப்படின்னு சார் அவர் என்ன சொல்கிறாருன்னா, வடகிழக்கு மாநிலங்களில் வருஷத்துக்கு 200 கோடி
செலவழிக்கப்படுது, அது வந்து தேச விரோத செயல்களில் ஈடுபடுத்தப்படுது அப்படிங்கிறாரு. இப்போ அதையும் வந்து ஒன்றிய அரசு தான் கவனிச்சிருக்கணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அது எனக்கே சொந்த அனுபவம் இருக்குது இந்த விஷயத்தில். அதில் நான் கவர்னரோடு உடன்படுறேன். எய்ட்ஸ் தடுப்பு அதிகாரியாக இருந்தபோது வடகிழக்கு மாநிலங்களில் எய்ட்ஸ் தடுப்பு எவ்வளோ தூரத்துக்கு போயிட்டுருக்குதுங்கிறத வந்து இது பண்ணி ஒரு அனுப்பணும் அப்படின்னு மத்திய அரசு என்னை அனுப்பிச்சு, ஒன்றிய அரசு என்னை அனுப்பிச்சது. என் கூட உஷான்னு ஒரு உதவி, ரெண்டு அதிகாரிகள் போனாங்க. போனபோது எய்ட்ஸுக்காக கொடுக்கப்பட்ட அரசாங்க பணமெல்லாம், அந்த நிதி உதவி நிதி எல்லாமே அவங்களுடைய தீவிரவாதத்துக்கு தான் பயன்பட்டுருக்கு. எய்ட்ஸ் தடுக்கிறதுக்கு அவங்க பயன்படுத்தவே இல்லை. நான் போனபோது நான் வந்து மணிப்பூரில் இருந்தேன். மணிப்பூரில் இருந்தபோது ஒரு போடோ தீவிரவாதிகள், மணிப்பூர் தான் போடோ தீவிரவாதிகளால் ஒரு தாக்குதல் நடந்து நம்முடைய இராணுவ வீரர்கள் ஒரு 20 பேர் அப்படியே, அதாவது அந்த வெடிகுண்டு எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததுன்னா அந்த வண்டி அந்த லாரி வருது, அந்த லாரி அப்படியே வெடித்து செதறி துண்டுகிண்டு எதுவுமே உள்ள அப்படியே ஆவியாக போயிடுச்சு. அந்த அளவுக்கு சக்தி, அந்த வீரர்கள் ஒருத்தருடைய உடலும் கிடைக்கல, அப்படியே ஆவியாக போயிட்டாங்க. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த வெடிகுண்டு வச்சு அந்த டைமில் நாங்கள் அங்கே இருக்கிறோம். இந்த தாக்குதல் நடந்த உடனே எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக இராணுவம் வந்துருச்சு. இராணுவம் வந்து எங்களை பாதுகாப்பு கொடுத்து எங்களை வந்து ஒரு அவங்களுடைய பாதுகாப்பில் வச்சாங்க. அப்போ அந்த இராணுவ வீரர்கள்லாம் இருந்தாங்க. அவங்க வந்து என்னை கேட்டாங்க, எதுக்காக வந்திருக்கீங்கன்ற போது நான் இந்த விஷயத்தெல்லாம் சொன்னேன், இந்த மாதிரி எய்ட்ஸுக்காக வந்திருக்கேன்னு போது அவங்க இதை சொன்னாங்க. அதில் சில தமிழர்கள்லாம் இருந்தாங்க, அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி பயங்கரமான இடங்க, இப்போ நீங்கள் கொடுக்குற காசு எதுவுமே எய்ட்ஸுக்காக பயன்படுறதில்ல, இந்த தீவிரவாதத்துக்கு தான் பயன்படுத்துன்னாங்க. அது பூராவுமே பார்த்திங்கன்னா அந்த வடகிழக்கு மாநிலங்களில் நாகாலாண்டு ஆகட்டும், இது திருப்பூராவாகட்டும், மணிப்பூர் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே இந்த பணம் பூரா அதுக்கு தான் பயன்பட்டு இருக்குது. இந்த தொகை வந்து அரசாங்கத்திட்ட நீங்கள் கொடுத்தீங்களா சார், இல்லை மக்கள்கிட்ட தன்னார்வர்கள்கிட்ட கொடுத்தீங்களா? இது அரசாங்கம் வந்து கொடுத்த காசு. இதில் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் வந்து அதை நாங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்துருந்தோம். எல்லா மாநிலங்கள்லையுமே வந்து அன்னைக்கு வந்து எய்ட்ஸ் கட்டுப்பாட்டை வந்து எய்ட்ஸை வந்து தடுக்கிறதுக்கு அரசாங்கத்திற்கு தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் தான் பெரிதாக பயன்படும், அவங்க தான் மக்கள்கிட்ட அப்ரோச் பண்ண முடியும் அப்படின்னு நிதியுதவி அளிக்கிற நாடுகள் நம்மளை கட்டாயப்படுத்துறதுனால நாம் வந்து வழக்கத்துக்கு மாறாக அரசாங்கமே முழுக்க செய்யாமல் தொண்டு நிறுவனங்களை நம்ம பயன்படுத்தணும். தமிழ்நாட்டை பொறுத்தவரை நம்ம வந்து பிரமாதமாக செய்கிறோம்னு சொல்லி நமக்கு அவார்டெல்லாம் கிடச்சிது. நான் அதிகாரியாக இருந்தபோது அவார்டெல்லாம் கிடச்சிது. அந்த அளவுக்கு நம்ம சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டதும் தெற்கு மாநிலங்களில் இந்த பிரச்சனையே வரல, வடகிழக்கு மாநிலங்களில் தான் அந்த பிரச்சனை வந்தது. அதில் பூராவுமே இந்த பணம் பூராவுமே எய்ட்ஸ்க்காக பயன்படலை. அந்த குற்றச்சாட்டை ஒரு கவர்னர் வச்சதை வந்து நான் என்னுடைய சொந்த அனுபவத்தில் நானே பார்த்துருக்குறேன். அந்த குற்றச்சாட்டு உண்மையாக இருக்கிறதுங்கிறத நம்ம ஏற்றுக்க முடியும் சார். ஆனால் அதை அப்படியே வந்து ஸ்டெர்லைட்டுக்கும் கூடங்குளத்துக்கும் சொல்கிறதுங்கிறது வந்து அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். அங்கே எப்படி தடுக்காமல் அரசாங்கத்துக்கு கண்ணில் மண்ணை தூவிக்கிட்டு போயிட்டு இருந்தாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. ஆனால் எங்களை பொறுத்தவரையிலும் அதில் அரசாங்க அதிகாரிகளும் சேர்ந்து தான் அதுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி எங்களுக்கு பட்டுச்சு. அதை நாங்கள் சொல்லலை. தனிப்பட்ட முறையில் பேசும்போது எங்களுடைய அதிகாரிகள்கிட்ட நாங்கள் சொன்னது வந்து அரசாங்கத்துடைய ஆதரவு இல்லாமல் இந்த பணம் அந்த தீவிரவாதிகள் யாருமே செயல்பட முடியாது. ஆக அரசாங்கத்துக்கு இது தெரிஞ்சே தான் இது நடக்குது அப்படிங்கிறது தான் நாங்கள் அன்றைக்கி சொன்னது. அதையே தான் இன்றைக்கி வந்து நான் ஸ்டெர்லைட் ஆலையிலே அதுதான் கேட்குறேன். அரசாங்கத்துக்கு தெரியாமல் அந்த பணம் எப்படி இங்கே வந்திருக்க முடியும்? உள்துறை அமைச்சகம் சரியாக இருந்தால் இது எப்படி நடந்திருக்கும்? அவ்வளோதான் கேள்வி. இதில் இன்னொரு குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்கன்னா, அதே ஸ்டெர்லைட் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை வந்து பாஜகவுக்கு 16 கோடி தேர்தல் நிதி கொடுத்துருக்குது அப்படின்னு அவங்களும் அதிகாரப்பூர்வமாக கணக்காட்டியிருக்காங்க. இப்போ 20ஆம் தேதி அதோடய விசாரணையும் வர இருக்கு உச்சநீதிமன்றத்தில். இந்த நிலையில் ஆளுநர் பேசுகிறதுங்கிறது வந்து பாஜகவுக்காக வந்து ஸ்டெர்லைட் ஆலைக்கு வக்காலத்து வாங்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அதுதானே உண்மை. அன்னையிலேருந்து அதுதானே நடந்துக்கிட்டு இருக்குது. ஸ்டெர்லைட் ஆலை மேலே வந்த மக்களுடைய கோபம் என்ன? அங்கே அந்த தண்ணியை வந்து பெப்சி கம்பெனிக்காரரும் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. தாமிரபரணி தண்ணி, அந்த தண்ணியை பெப்சி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பெப்சிக்கு எதிர்ப்பாக ஒரு போராட்டம் நடந்தது, பெப்சி ஆலை மூடப்பட்டுச்சு. அதே தான் ஸ்டெர்லைட் ஆலைக்கும், பெப்சிலையாவது தண்ணியை தான் உறிஞ்சி எடுத்தலாம், மற்றபடி அந்த நதி மாசுபடலை. ஆனால் ஸ்டெர்லைட் ஆலையில் காப்பர் கழிவுகள், அந்த கழிவுகள் விஷங்கலந்த கழிவுகள் பூரா தாமிரபரணி ஆத்தியே நச்சு நஞ்சாக மாற்றிடுச்சு, விஷமாக மாற்றிடுச்சு. அதுக்கு தான் மக்கள் போராடினாங்க.
அந்த போராட்டத்துக்கு தான் இவங்க கொச்சப்படுத்தினது வந்து வெளிநாட்டு பணத்தை வச்சுக்கிட்டு இவங்க ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக நடக்கிறாங்க. ஸ்டெர்லைட் ஆலை வந்து இவங்களுக்கு தேர்தல் நிதியம் அதையும் கொடுக்கும்போது அந்த அந்த ஆலைக்கு ஒன்றிய அரசு சப்போர்ட்டாக நின்றுக்கிட்டு இருந்தது. அதனுடைய விளைவு தான் மக்கள் ஆத்திரப்பட்டு எங்கள் தண்ணியும் கெடுத்ததும் இல்லாமல் எங்கள் வாழ்வாதாரத்தையும் கெடுக்கிறேங்கிற கோபத்தில் கலெக்டரேலாம் அடிக்க போனாங்க. அது நடந்தது இவங்களுடைய ஆட்சி காலத்தில் தான், பழனிசாமியினுடைய ஆட்சி காலத்தில் தான் அது நடந்தது. இந்த சட்டையை அந்த தகராறு நடந்தது இவங்களுடைய கூட்டணியில் இருக்கிற பாஜக அதிமுக ஆட்சியில் தான் அது நடந்தது. அப்போ அந்த படத்தை இப்போ அதிமுக அந்த காசை வாங்கிட்டு நடத்துச்சுன்னு அர்த்தமா? அதிமுக எதிராக அந்த காசு வந்ததுன்னு அர்த்தமா? அப்போ அப்போ பழனிசாமிக்கு அந்த பணம் வந்ததே தெரியாமல் போச்சா? அது என்ன? ஆனால் அவர் சொல்கிறதுல அர்த்தம் இல்லை. ஏன்னா ஸ்டெர்லைட்டில் வந்து 13 பேர் சுற்று கொண்டதே வந்து நான் டிவியை பார்த்தான் தெரிஞ்சுக்கிட்டேன்ற அளவுக்கு ஒரு பொறுப்புள்ள முதலமைச்சராக இருந்தார் அவர். அதனால் இதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருந்தாலும் புரிஞ்சிருக்காது, அவருக்கு என்னத்தை புரிய போகுது? அதனால் இந்த குற்றச்சாட்டு பூராமே அவருடைய சொந்த கட்சி மேலே தான் அவர் வைக்கிறார். அவருடைய கூட்டணியில் இருந்த பழனிசாமி மேலே தான் அதை வைக்கிறார். ஆக அந்த பழனிசாமி தான் பதில் சொல்லணும். அந்த நிகழ்ச்சியில் ஆளுநர் பேசின இன்னொரு கருத்து என்ன அப்படின்னா, ஒரு மசோதா நீங்கள் நிறைவேற்றி எனக்கு அனுப்பும்போது அதுக்கு நான் காலம் தாழ்த்தினாலே வந்து நிராகரிக்கிறேன்னு அர்த்தம், அப்படியே நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அரசியல் ரீதியாக அப்படி அதுக்கு அதிகாரம் இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்து வைக்கப்படுது. இல்லை இல்லை, அதை அவர் சொன்னதில் என்ன சொல்கிறாருன்னா, என்ன திட்டி பிரயோஜனம் இல்லை. எனக்கு முதலாளி அமித்ஷா, அமித்ஷா அனுப்பாதுன்னு சொன்னால் நான் அனுப்ப மாட்டேன். அவர் அனுப்பாதுன்னு சொன்னால் எதனால் அனுப்பாதுன்னு சொல்கிறார், நிராகரிச்சிட்டாரு தானே அர்த்தம். அப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறாரு. அதில் என்ன தப்பு இருக்குது? அவர் சொன்னது தன்னிலை விளக்கம். நான் ஏன் அனுப்பலை, என்ன திட்டுறீங்க, என்னக்கோ இது பண்ணுறீங்க, எம்எல்ஏ எந்த தப்பு இல்லை, ஏன் முதலாளி அமித்ஷா அனுப்பாதேங்கிறாரு. நீங்கள் அவர்கிட்ட தான் போராடணும் போது என்கிட்ட போராடி பிரயோஜனம் இல்லை. அப்படி அவர் அனுப்பாதேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அவர் நிராகரிக்கிறார் தானே அர்த்தம். அதையே நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டீங்கிறத கேட்குறாரு. கேள்வி நியாயமான கேள்வி. அதில் அரசியலமைப்பு சட்டப்படி அவருக்கு வந்து நிராகரிக்கிறதுக்கு உரிமை இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம். நிராகரிக்கிறதுக்கு இவருக்கு உரிமை இல்லைங்க, அவர் நிராகரிக்கவே முடியாது. ஏன்னா ரெண்டு ஒரு தடவை தான் நிராகரிக்க முடியும், ரெண்டு தடவை நிராகரிக்க, மூணாவது தடவை நிறைவேற்றிட்டாக்கா அதுக்கப்புறம் நிராகரிக்கவே வந்து அனுப்பும்போது அவர் கையெழுத்து போட்டு தான் ஆகணும்னு சொல்கிறாங்க. கையெழுத்து போடலன்னா கூட அது சட்டமாக ஆகிடுது, அது அவ்வளோதான். அதுதான் அரசியல் சட்டம். அவர் ஒன்று அவர் நிராகரித்தாலும் இனிமேல் அதை பற்றி கேள்வி இல்லை, அது சட்டம் ஆகிடுச்சு. இன்றைக்கி அது என்ன, அது எது மூணாவது முறையை நிறைவேற்றது, எந்த திட்டத்தை? ஆன்லைன் ரம்மி. ஆன்லைன் ரம்மி அது இப்போ சட்டமாகிடுச்சு, அவ்வளோதான். இவர் இனிமேல் அதை நிராகரிக்க முடியாது. பொது மக்கள் பிரதிநிதிகள் மூணாவதோட ஒருமனதாக தேர்ந்தெடுத்து இது பண்ணி அந்த மசோதா நிறைவேற்றிட்டாங்க. இனிமேல் ஆளுநருக்கு அதுக்கு ரோலே இல்லை, அவருடைய ரோல் முடிஞ்சு போச்சு. அவளை வந்து என்ன சொல்கிறேன்னா, அரசியலமைப்பை காப்பாற்றுறதுக்கு தான் இருக்கேன், அதனால் நீங்கள் சட்டத்தை மீறி எந்த ஒரு மசோதாவும் கொண்டுறக்கூடாது, தீர்மானம் நிறைவேற்றக்கூடாது அப்படிங்கிறாரு. ஆன்லைன் ரம்மி மக்களுக்கு பாதுகாப்பான ஒரு விஷயம்தான். இன்னும் நிறைய மக்கள் நலன் சார்ந்த மசோதாக்களை கிடப்பில் போகிறது மூலயமா எந்த கான்ஸ்டியூஷனை பாதுகாக்கிறதுக்காக அவர் பேசி பண்ணுறாரு சார்? அது தெரியாது அவருக்கு, அதெல்லாம் அவருடைய விளக்கங்கள் சரி கிடையாது. அரசியல் சட்டத்தை பாதுகாக்கிறதுக்கு தான் இருக்கிறார். அரசியல் சட்டத்தின் பிரகாரம் மூணாவது முறை வந்து ஒரு மக்கள் மன்ற மக்களால் தேர்ந்தெடுக்கிற பிரதிநிதிகள் வந்து ஒரு சட்டத்தை கொண்டுட்டாங்கன்னா அவர் நிராகரிக்க முடியாது. அதே அரசியல் சட்டம் தான், அதை அவர் பாதுகாத்து தான். அதாவது அவர் செஞ்சு செய்யணும். அவரே அது அவருடைய ஸ்டேட்மெண்ட்டில் அதே வந்துடுது, அரசியல் சட்டத்தை பாதுகாக்கத்தான் இருக்குது. அந்த வகையில் பார்க்கும்போது மூன்றாவது முறை வந்து ஒரு மசோதா நிறைவேற்றப்பட்டு விட்டால் அதை நிராகரிக்க முடியாதுங்கிற அரசியல் சட்டத்தை அவர் பாதுகாக்க வேண்டியிருக்குது. அதையும் அவரே ஒத்துக்கிறார், அரசியல் சட்டத்தை பாதுகாக்க நான் இருக்கிறேன், ஆகவே இதை செய்வேன் அப்படிங்கிறது. இந்த பேச்சுகளுக்கு எதிராக வந்து வருகிற 12ஆம் தேதி ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டத்துக்கு 11 கட்சிகள் அழைப்பு கொடுத்துருக்காங்க. திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் அழைப்பு கொடுத்துருக்காங்க, திமுகவும் பங்கேற்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஒரு ஆளும் கட்சி இந்த மாதிரியான செயலில் ஈடுபடுறது சரியா? சட்ட போராட்டம் நடத்தும் போது இந்த மாதிரியான போராட்டங்கள் தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதுல சார். இது இதில் ஒன்றும் தப்பு இல்லையே. மாநில சுயாட்சியை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், இன்றைக்கு நேற்று இல்லை, காலாகாலமாக கேட்டுட்ருக்கோம். கலைஞர் ஆட்சியில் இருந்தவர் ராஜமன்னார் கமிட்டி போட்டு மாநில சுயாட்சியை கொண்டு வர்றதுக்கான ஒரு கமிட்டியை போட்டு ராஜமன்னார் கமிட்டி வந்து தீர்மானத்தை நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு அமைச்சிருக்குது. இன்றைக்கி வந்து கிடப்பில் இருக்குது, 30-40 வருஷத்துக்கு மேலே அது அப்படியே கிடக்குது. இன்றைக்கி அதுக்கான அழுத்தம் கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஏன்னா கவர்னர்கள் வந்து ஒன்றிய அரசினுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு தேவையில்லாத தகராறுகளை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, ஒழுங்காக ஆட்சி நடத்த விட மாட்டேங்கிறாங்க. அதனால் அதனுடைய விளைவு இன்றைக்கி மாநில ஆட்சிக்கு கவர்னர்கள் வந்து எந்த குறுக்கீடும் கொண்டு வரக்கூடாது. மாநில சுயாட்சியின் அடிப்படையில் வந்து கவர்னருடைய அதிகாரங்கள் வரம்புக்குள் கொண்டு வர வேண்டுங்கிறதுக்கான இதுக்காக அதுக்காக இந்த போராட்டத்தை அவங்க நடத்தின எந்த தப்பும் இல்லை. மாநில சுயாட்சியை அழுத்த திருத்தமாக கொண்டு வந்தாகணுங்கிறதுக்கு கொண்டு வந்து இருக்கிற போராட்டம் தான் இது, அதில் எந்த தப்பும் இல்லை. செஞ்சு தான் ஆகணும்.
மாநில சுயாட்சிக்கான போராட்டமாக தான் இதை நான் கருதுறேன். அது செய்ய வேண்டியதான். தமிழ்நாடு முதலமைச்சராக மு க ஸ்டாலின் பொறுப்பேற்றதுலேருந்து வந்து பாஜக வந்து ஏதாவது ஒரு விஷயத்த கையில் எடுத்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மக்கள் நலன் சார்ந்து பேசுறதா எதுவும் இல்லை, ஆனால் மக்களுக்கு எதுவும் கிடைக்கலங்கிற ஒரு குறை சொல்லிட்டு இருக்காங்க. அண்மையில் நடந்த விழாவில் மக்களாட்சி நல்லாட்சி கொடுக்குறதுல வந்து தமிழ்நாடு முதலிடம் இருக்குது, மக்கள் குறைகளை விரைவாக தீர்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து முன்வைத்து தமிழ்நாடு அரசுக்கு ஒன்றிய அரசு விருது கொடுத்துருக்கு. பாஜக மாநில தலைமை வந்து அதை எதிர்க்குது, ஆனால் ஒன்றிய அரசு விருது கொடுக்குது, எப்படி சார் எடுத்துக்கிறது? மாநில பாஜக தலைமைக்கும் ஒன்றிய அரசுகளில் இருக்கிற பாஜகவுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு தெரியுது. இங்கே மாநில தலைமை வந்து அவங்க சட்டப்படலைன்னு அர்த்தம், அண்ணாமலைக்கு ஒரு வேல்யூவும் இல்லைன்னு அர்த்தம். அண்ணாமலை தான் அதை பற்றி வருத்தப்படும். தென் மாநிலங்களில் கிறிஸ்தவ மிஷனரிகள் மக்களுக்கு தொண்டாற்றியதை விட இந்து ஆன்மீகவாதிகள் நிறையா செஞ்சுருக்காங்க அப்படின்னு ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகத் சொல்கிறாரு. உண்மையிலேயே தென் மாநிலங்களில் மிஷனரிகளை விட ஆன்மீகவாதிகள் அதிகமாக இங்கே பங்களிப்பு செஞ்சுருக்காங்களா மக்களுக்கு? அது இல்லை, அவர் சொன்னது வந்து இந்துக்கள் நிறையா பண்ணதாக சொல்கிறாரு இல்லையா. இந்து ஆன்மீகவாதிகள் அதிகமாக பண்ணியிருக்காங்க, அதிக கொடுமைகள் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லியிருப்பார். ஜாதி பிரச்சனை எல்லாம் யாரால? கிறிஸ்தவர்களாலே வருது. இல்லை, மக்களுக்கு நல்லது பண்ணதில் நாங்கள் அதிகங்கிறோம். அதே அதான் இவங்க என்ன பண்ணாங்கன்னு சொல்லட்டுமே. கல்விச்சாலைகள் நடத்துகிறாங்களா? திருப்பதியில் அவ்வளோ காசு வருது. எவ்வளோ வருஷம் கழித்து யூனிவர்சிட்டி கொண்டு வந்தாங்க தெரியுமா? அந்த பணத்தை அப்படியே ஒரு கூட்டம் அமைக்கிக்கிட்டு இருந்தது. ஸ்ரீரங்கம் கோயிலில் கோடிக்கணக்கில் வருது. சபரிமலையில் கோடிக்கணக்கில் என்ன திட்டங்களுக்கு அது அந்த பணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க? அதே ஒரு சர்ச்சைக்கு வர்ற காசை வச்சுட்டு கல்விச்சாலைகள் நடக்குது இல்லை, இப்போ மருத்துவமனைகள் நடக்குது இல்லை, எத்தனை அநாத ஆசிரமங்கள் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியுமா? இன்றைக்கி நான்லாம் படித்தது வந்து கிறிஸ்தவ பள்ளிகளில் தான் நாங்கள்லாம் படித்தோம். அந்த காலத்தில் கிறிஸ்தவர்கள் இல்லைன்னா படிப்பு எது? கிறிஸ்தவ மதம்தான படிப்பை சொல்லி கொடுத்துச்சு. வீரமாமுனிவர் இல்லைன்னா இன்றைக்கி தமிழுக்கு இந்த வரிவடம் கிடச்சிருக்குமா? கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்கிங்கிறது அவருடைய பேர். கிறிஸ்தவ மதத்தை பரப்புறதுக்கு வந்தவர். அவர் தமிழ் எழுத்துக்களுக்கு போது உருவத்தை கொடுத்தார். வீரமாமுனிவர் எழுத்துக்கள் தான் அதெல்லாம். கால்டோல ஐயர் திராவிட உபலக்கணை எழுதினார். அவர் தானே உலகம் முழுவதுக்கும் திருக்குறளை கொண்டு போய் சேர்த்தனவர். இவங்கெல்லாம் செஞ்சுருக்கிற சேவையை நீங்கள் சாதாரணம் எடுத்துருவீங்களா? இந்த மாதிரி ஏதாவது ஒன்று திருஞான சம்பந்தம் செஞ்சாங்க தமிழுக்கு. தமிழ் ஓலைச்சுவடிகளெல்லாம் நேர்புல போட்டு கொளுத்தி, அதை ஆற்றில் போட்டு கொளுத்தி எல்லாத்தையும் தமிழ் ஓலைச்சுவடிகளை இல்லாமல் பண்ணால் தான் இந்து மதம் வந்து தமிழுக்கு செஞ்ச தொண்டு. காவிரி டெல்டா பகுதிகளில் நிலக்கரி சுரங்கம் அமைக்க போகிறதா வந்து அண்மையில் ஒன்றிய சொல்லியிருந்துச்சு. தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து எங்கள் உத்தரவு மீறிலாம் நீங்கள் செய்ய முடியாது, அனுமதிக்க மாட்டோம் சொல்லியிருந்தாங்க. பல்வேறு கட்சிகள் வந்து கோரிக்கை விடுத்திருந்த அடுத்தது இன்றைக்கி வந்து அதை வாபஸ் வாங்கிட்டாங்க. ஆனால் இதில் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் லெட்டர் எழுதுனதை பொருட்படுத்தாமல் அண்ணாமலை சொன்னால் தான் நான் செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி ஒன்றிய அமைச்சர் சொல்லியிருக்காரு. உண்மையில் அப்படி ஒரு மாநிலத்தில் சேர்ந்த ஒரு அரசியல் கட்சிக்காக சாத்தியப்படுத்திருக்க முடியுமா? அது அவங்க ஆசையை சொல்லிக்கிறாங்க. நாம் என்ன பண்ண முடியும்? ஸ்டாலினோட அண்ணாமலைக்கு மரியாதை கொடுக்குறதா அந்த அவருக்கும் அண்ணாமலைக்கு நெருக்கமாக இருந்துருக்குது. எதுவாக இருந்தாலும் அந்த தீர்மானத்தை கொண்டு வர்றது வந்து மோடியோ அமித்ஷாவோ தாங்க கொண்டு வருவாங்க. ஒரு துணை அமைச்சர் சொல்கிறதுக்கெல்லாம் நம்ம ஒன்றும் மரியாதை கொடு, அவர் யாருன்னு கூட தெரியாது. அந்த காலத்தில் ஒரு ஆள் இருந்தார், நாங்கள் சொல்லி தான் எல்லாமே நடக்குதுன்னு எமர்ஜென்சி டைமில் ஒரு மக்வானர் ஒரு மந்திரி இருந்து பேசிக்கிட்டு இருந்தார். அப்போ தான் சொன்னாங்க, இந்த யானை மேலே உக்காந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு எறும்பு யானை தலை மேலே அப்படி போயிட்டுருக்கும்போது யானை காதுக்கிட்டு போய் கேட்டுச்சான், நான் உன் முதுகு மேலே உட்காந்துக்கிறேன்னு வலிக்குதா அப்படின்னு கேட்டுச்சான். அது மாதிரி அண்ணாமலை சொன்னதுனால நான் செஞ்சேன்றேன். அண்ணாமலைக்கு ஒரு திருப்தி கொடுக்குறாங்க, ஏன்னா அண்ணாமலை இன்றைக்கி இருக்கிற நிலமையில் அவர் பேச்ச கேட்குறதுக்கு யாருமே இல்லை. அவர் கட்சியில் தலைவராக இருக்காரா இல்லையாங்கிற கேள்வியெல்லாம் வந்துருச்சு. அவருடைய இன்னைத்த சூழ்நிலையில் வாட்டிஸ் அண்ணாமலை அப்படிங்கிற கேள்விக்கு அண்ணாமலைக்கே பதில் தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு ஆறுதல் பரிசா நீ சொன்னதை கேட்டு நாங்கள் பண்ணோமா அப்படின்னு சொல்லியிருக்காரோ என்னமோ. எப்படி இருந்தாலும் ரத்தாகி போச்சு. யாராக இருந்தால் என்ன, ரத்தாகி போனது தான் முக்கியம். பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு, பல்வேறு நலத்திட்ட உதவிகள் பல்வேறு திட்டங்களை தூக்கி வைக்கிறாரு. இதன் தொடர்ச்சியாக அவர் வந்து பல்வேறு முக்கிய தலைவர்களையும் சந்திக்க இருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. விமான நிலையத்தில் 45 நிமிடம் இதுக்காக ஒதுக்கியிருக்காங்க. இதில் வந்து ஓபிஎஸ்க்கு 10 நிமிஷமும் எடப்பாடி பழனிசாமியை பார்க்குறதுக்கு ஒரு 15 நிமிஷம் ஒதுக்கியிருக்காங்க. இன்னமும் வந்து அதிமுக விவகாரங்களில் பாஜக தலையீடு இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாமா? பாஜக தலையீடு இருக்கா? ஒரே கட்சி தாங்க பாஜகவும் அதிமுகவும் வெவ்வேறு. நீங்கள் பாட்டு திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. அது என்றைக்கும் சேர்ந்து போச்சே, கதையெல்லாம் முடிஞ்சு போச்சே. 8ஆம் தேதி இன்றைக்கி வந்து ஏறத்தாழ மெர்ஜர் ஆன மாதிரி தான் கணக்கு. இவங்க என்னத்துங்க இவங்க கட்சியை பற்றி பேசுகிறதுக்கு அவங்கக்கிட்ட போய் நிற்கிறாங்க?
பழனிசாமி தான் இன்றைக்கி பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்தாச்சு. கட்சி விவகாரம்லாம் அவர் தானே கவனிச்சுக்கணும். இவர் என்னத்துக்கு போய் அமித்ஷா கிட்ட போகிறார், மோடிக்கிட்ட என்னத்துக்கு போகிறாரு, கட்சி விவகாரத்துக்காக எதுக்காக போகிறார், தமிழ்நாட்டு நலனுக்காக போகிறார், எதிர்கட்சி தலைவருங்கிற முறையில் போய் அவர் சந்திக்கிறாருன்னா அர்த்தம் இருக்குது. அதை விட்டுட்டு கட்சி விவகாரத்தை அவர்கிட்ட ஏன் போய் பேசுறீங்க? தேர்தல் கூட்டணி சேர்த்து இதெல்லாம் பேச போகிறாங்க. சின்ன தேர்தல் கூட்டணி பேசுறது இன்னைக்கு இப்போ இப்போ என்ன அவசரம்? தேர்தல் என்னைக்கு வரப்போகுது? இன்றைக்கி என்ன அவசரம்? இன்றைக்கி மக்கள் பிரச்சனைகள் ஆயிரம் இருக்குது, அதை பற்றி பேசுறதுக்கு போயிருக்குன்னு சொன்னால் அர்த்தம் இருக்குது. அதை விட்டுட்டு கட்சி விவகாரத்தை பேசுறது ரெண்டு பேர் மாறி மாறி போய் உட்காந்து கேட்டால் என்ன அர்த்தம்? உன் வீட்டில் நடக்கிற விவகாரத்தில் உன் முன்னாட்டி நடக்கிறது, உன் குடும்பத்தில் நடக்கிற குழப்பங்களுக்கு நீயே பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போய் நிற்கிற, எதுக்காக போய் நிற்கிற? பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் உன் வீட்டுக்கு நடக்கிற சம்பவங்களுக்கு என்ன சம்மந்தம்? ஆக பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நீ அடிமையாயிட்ட, பக்கத்து வீட்டுக்காரன் உன் மேலே உக்காந்துக்கிட்டான், அவன் தான் உன் குடும்ப தலைவனாக இருக்கிறான், நீ கீழே தான் இருக்கிறாங்க, நீயே ஒத்துக்கிற சம்மதம். அதாவது இணைஞ்சிடுச்சு, கட்சி இணைஞ்சிடுச்சு, முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி வந்து பாஜக அதிமுகன்னு ஒன்றும் இல்லை, பாஜகவினுடைய தமிழ்நாட்டுடைய கிளைக்கு அதிமுகன்னு பேர், அவ்வளோதான். அது அன்னையிலேருந்து நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதுக்கு அதை உறுதிப்படுத்துறது தான் இந்த சந்திப்புக்கு காரணம். பிரதமரோட வருகைக்கு வந்து இன்றைக்கி வந்து முதலமைச்சர் போயிருக்காரு. ஆனால் தெலுங்கானாவில் அந்த விழாவில் 11,00,000 கோடி நலத்திட்ட உதவிகள் விழாவில் வந்து அந்த மாநில முதலமைச்சர் வந்து புறக்கணிச்சிருக்காரு. அவர் கலந்துக்க முடியல, அவர் வரவேற்க கூட போகலை. இதை நம்ம எப்படி சார் எடுத்துக்கிறது? அவருடைய பதிலடின்னு எடுத்துக்கிறதா, இல்லை நாட்டோட பிரதமர் அவமதிக்கிறதா பார்க்குறத? அது அந்த அந்த மாநில முதல்வருக்கு அவருக்கும் அவங்க ஒத்து வரல, அவங்க எதுக்குறாங்க. இன்றைக்கி வந்து மோடி வந்து பல வகையில் வந்து ஸ்டாலினோட இணைஞ்சு தானே போயிட்டுருக்காரு. ஸ்டாலினுக்கு எகேன்ஸ்டாக நிற்கலையே, கவர்னர் என்ன கற்றுக்கிட்டு இருந்தாலும் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக தானே அவங்க நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி ஒன்று மோடி வந்து ஒரு கன்ஃபரண்டேஷனுக்கு வந்த மாதிரியே தெரியல. ஒரு எதிர் என்றைக்கு கோபேக் மோடின்னு அன்னைக்கு ஒரு பலூனை விட்டாங்களோ அன்னையிலேருந்து இறங்கி வந்துட்டாங்கல்ல, பல்வேறு வகையான திட்டங்களை கொடுத்துக்கிட்டே இருக்காங்கல்ல, அதெல்லாம் நம்ம வரவேற்று தான் ஆகணும். ஒரு ட்ரெயினை விடுறாங்க, ஏற்கனவே கோவை எக்ஸ்பிரஸ்ன்னு ஒன்று ஓடிக்கிட்டு இருந்தது, அதுக்கு தான் வந்தே பாரத்துங்கிற பேரை மாற்றி அதே ட்ரெயினை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் ஏதோ புதுசாக ஏதோ விடுறாங்களாங்கன்னு பார்த்தா அதே ட்ரெயினுக்கு பேரை மாற்றிருக்காங்க, அவ்வளோதான். கொஞ்சம் வண்டி பெயிண்ட் எல்லாம் கொஞ்சம் மாற்றிருக்காங்க போட்டுருக்கு, வேறு ஒன்றுமே இல்லை. வந்தே வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸ்ஸு, இது கோவை எக்ஸ்பிரஸ்ஸு, இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து வந்தே பாரத்னு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் செய்கிறாங்க, விமான நிலையத்தை பெருசு பண்ணியிருக்கிறாங்க. நான் பல்வேறு நலத்திட்டங்களை அவங்க கொண்டு வந்துக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு நம்ம முதலமைச்சருங்கிற முறையில் போய் வரவேற்கிறது என்ன தப்பு இருக்குது? அது ஒன்றும் தப்பு இல்லையே. அவர் வந்து முடியாது, தமிழ்நாடு அரசு கேட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தாக்கா போகாமல் இருந்திருக்கலாம். அது தெலுங்கானாவில் பல்வேறு வகையான பிரச்சனைகள் இருக்குது, அந்த பிரச்சனைகளில் அவங்க வந்து கவர்னரையும் அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, அந்த அளவுக்கு அவங்க போயிட்டுருக்குறாங்க. கூடிச்சிக்கிற இங்கேயும் அதெல்லாம் வரலாம். இதே அட்டகாசம் வந்து கவர்னர் இந்த கவர்னர் பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னா தமிழிசைக்கு தெலுங்கானாவில் என்ன நடந்ததோ அதே போன ஏற்கனவே ஒரு தடவை நடந்துருச்சு. எந்த இந்தியாவிலேயே நடக்காத ஒரு பெரிய அதிசயம், சட்டமன்றத்தை விட்டு கவர்னர் வெளியே நடப்பு செஞ்சது. கவர்னர் எடுத்து தான் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்வாங்க. இந்த ஒரு தமிழ்நாட்டில் தான் சட்டமன்ற உறுப்பினர்கள் எடுத்து கவர்னர் வெளிநடப்பு செஞ்சது. அன்றைக்கே மாநில சுயாட்சி வந்து ஒரு ஸ்திரமான இடத்துக்கு வந்துருச்சு. இப்படிப்பட்ட பல விஷயங்கள் நம்ம வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், நம்முடைய எதிர்ப்புகளை பல வகையில் காட்டிக்கிட்டு தான் இருக்கிறோம். தெலுங்கானாவுக்கு பிரதமர் போயிருக்கிறதுல முக்கியமாக என்ன பார்க்கப்படுது அப்படின்னா, எய்ம்ஸுக்கு வந்து அடிக்கல் நாட்டு விழா நடைபெற போகுது. ஏற்கனவே மதுரையில் ஒரு எய்ம்ஸ் வந்து தேர்தலை ஒட்டி வச்சாங்க 2019. அதுக்கு பிறகு இன்றைக்கு வரைக்கும் வெறும் 11% தான் நிதி ஒதுக்கியிருக்காங்க. அதே மாதிரி தான் இப்போ அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்குது, அதனால் தெலுங்கானாவில் இந்த வேலைகள்லாம் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்தலுக்கும் இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், தேர்தல் சமயத்தில் வந்து தன்னுடைய கட்சியை இது பண்ணிக்கிறதுக்காக எல்லாம் நலத்துறையெல்லாம் செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. வந்தே பாரத் எதுக்காக விடுறாங்க? வர 24 வருஷம் நடக்கிற தேர்தலுக்காகத்தான் இதெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இது இதுவரையில் இத்தனை ஒரு நாள் இல்லாமல் திடீர்னு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது என்ன காரணம்? தெலுங்கானாவிலேயே ஒரு செங்கல் கொண்டு போய் வைக்க போகிறாங்கன்னு தெரியுது. இங்கே ஒரு செங்கல் வச்சுட்டாங்க, மதுரையில் வந்து ஒரு எய்ம்ஸுக்கு ஒரு செங்கல் வச்சுட்டாங்க, இப்போ தெலுங்கானாவுக்கு இன்னொரு செங்கல் வாங்கியிருக்காங்கன்னு தெரியுது. அதை கொண்டு போய் வச்சுட்டு வருவார், அதுக்கு நாம ஏன் போகணும்னு நினச்சிருப்பார் தெலுங்கானா முதலமைச்சர். ஒரு செங்கல் வைக்கிறதுக்கு ஒரு ஆளை கொடுத்தா அந்த ஆள் வச்சுட்டு போக போகிறான், இதுக்கு என்னதுக்கு நாம போகணும்னு நினச்சிருப்பார். தப்பு ஒன்றும் இல்லை. தமிழ்நாடு முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்த காலத்தில் வந்து 11 மருத்துவக் கல்லூரிகள் துவங்கப்பட்டுச்சு. அதுக்கான பணிகள் நடைபெற்றதில் 4,000 கோடி வரைக்கும் ஊழல் நடைபெற்றிருக்கு, அதுக்கான முகாந்திரம் இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் டிவிஎஸ்சி லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து வழக்கு தொடுக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டிருக்குது. இந்த வழக்கில் எடப்பாடி தண்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? தெரியாது, எந்த அளவுக்கு ஆதாரங்கள் இவங்க கொடுக்குறாங்கங்கிறது பொறுத்து இருக்குது. எப்போவுமே ஒன்று வச்சுக்கோங்க, ஒரு அரசியல்வாதிக்கு எதிராக நீங்கள் போடுற ஊழல் வழக்கில் தண்டனை பெற்றதாக வரலாறே கிடையாது, ரொம்ப ரேர். ஜெயலலிதா பெற்றாங்க, ஜெயலலிதா ஜெயிலுக்கு போனாங்க, லல்லு பிரசாத் போனாங்க, இந்த ரெண்டு பேரை தவிர
அரசியல் பழிவாங்கின்ற இதுதான் நடந்தது ஒழிய இந்த ஊழல் வழக்குகள் நிரூபிக்கப்பட்டதாக வரலாறு கிடையாது. ஜெயலலிதா கேஸில் வந்து குற்றவாளின்னு குன்ஹாவை உள்ள போட்டார். உடனே குமாரசாமி அடுத்த வாரமே வந்துவிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு விட்டார். ஆனால் என்னாச்சு, ஆனால் அந்த அம்மா செத்து போச்சு. அந்த அதிர்ச்சியில் தான் செத்துச்சு. குன்ஹா கொடுத்த தீர்ப்பில் வந்த அதிர்ச்சியில் தான் அந்த அம்மா உடல்நிலை முழுக்க சீர்கட்டு போய் அந்த அம்மா செத்ததுக்கு காரணம் அது தான். இல்லை, எடப்பாடி மேலே வழக்கு போடுறது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் தண்டனை வாங்கி கொடுக்குறதுலாம் நியாயமாக இருக்குது. ஆனால் அதிமுக விவகாரத்தில் வந்து ஓபிஎஸ்க்கு சாதகமாகவும் எடப்பாடிக்கு எதிராகவும் திமுக செயல்படுது அப்படிங்கிற குற்றச்சாட்டோட தொடர்ச்சியை அதை பார்க்க வேண்டியிருக்கு. நிச்சயமாக இருக்கு தாங்க செய்யும். எடப்பாடி பழனிசாமி வந்து கட்சியை வந்து கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்லி பயமுறுத்துறாரு. அவரை பலவீனப்படுத்துறதுக்கு இன்னொரு ஆள் அவங்களே ரெடியாக பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம வந்து கஷ்டப்பட்டு ஒரு கட்சியை ரெண்டாக பிளக்கணுங்கிற அவசியம் இல்லை, அவங்களே நாளாக பிளந்துருக்காங்க. ஈஸியாக இருக்குது இல்லை, ஆளுங்கட்சிக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லையே. பழனிசாமி எதுக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு பன்னீர்செல்வத்தை ஒரு தூண்டி விட்டு அவர் முடிச்சுட்டு போயிடுறாரு. இல்லை தினகரன் தூண்டி தினகரம் போதும், பன்னீர்செல்வம் இல்லை எதுக்கு போகணும், தினகரன் சொன்னால் தீத்து கட்டி போடுவார், பழனிசாமி இல்லாமல் போடுவார். பழனிசாமி ஒரு பலவீனமான தலைவருங்க, அவருக்கு போய் இப்போ ஸ்டாலின்லாம் வந்து எதிர்த்து போகிறாங்கிற அவசியமே கிடையாது. அம்பா சமூகத்தில் விசாரணை கைதிகளுடைய பள்ள பிடிங்க விவகாரத்தில் பல்வீர் சிங் வந்து ஏஎஸ்பி சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காரு. இப்போ அது தொடர்பாக வந்து அமுதா ஐஏஎஸ் தலைமையில் ஒரு விசாரணை குழு அமைக்கப்பட்டிருக்குது. பல்வேறு மனித உரிமை பிரச்சனைகள்லாம் நடைபெற்றிருக்குது அப்படின்னு சொல்லி அவரை கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லியும் அவர் மேலே எஃப்ஐஆர் போடணும்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தில் கைது செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? தெரியாது. ஏன்னா ஒரு காலத்தில் போலீஸ் அட்ராசிட்டிஸ் பயங்கரமாக இருந்தது, உச்சக்கட்டத்தில் இருந்து அதெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வந்து இன்றைக்கி வந்து மனித உரிமைகள் வந்து பல்வேறு விஷயங்களை வந்து கையில் எடுத்துக்கிறதுனால இன்றைக்கி வந்து ஏறத்தாழ போலீஸினுடைய அதிகாரங்கள் ரொம்ப குறைக்கப்பட்டிருக்கு. குற்றங்கள்லாம் நவீன முறையில் நடக்குது. அன்னைக்கெல்லாம் வந்து மனித சக்தியை தான் அடிக்கிறது உதைக்கிறது, ஒருத்தக்கிட்ட வழிப்பறி பண்ணுன்னா அடித்து உதை. இன்றைக்கெல்லாம் வந்து ஆன்லைன்லேயே திருடி போடுறாங்க. அப்போ வன்முறையே இல்லாமல் சாத்வீகமான முறையில் கொலை கொள்ளை எல்லாமே நடக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரி வன்முறை அந்த அத்துமீறல்கள் அந்த அத்துமீறல்களை தடுக்கிறதுக்கு இன்றைக்கி வந்து மக்கள் மத்தியில் பெரிய விழிப்புணர்ச்சி இருக்கிறதுனால அன்னைக்கு நடந்த மாதிரி எதேச்சாதிகாரமாக நடக்க முடியாது. அன்னைக்கு என்ன சொல்லுவாங்க, ஒரு தவறு பண்ணிட்டாக்க மன்னர் எந்த கேள்வி உடனே சிறச்சேதம் அப்படி தானே. பொற்கொள்ளன் குழந்தை கொடுத்த அந்த சிலம்பை எடுத்தால் திருடி விட்டான்னு அடுத்த செகண்டு கோலந்தள்ளி ஒட்டி விட்டான்ல, அந்த அளவுக்குள்ள குயிக்காக நீதிகள்லாம் நடந்துக்கிட்டு இருந்தது. இன்றைக்கி அதெல்லாம் நடக்காது இல்லை. இல்லை சார், இந்த வாரத்தில் 16 பேருடைய பள்ள பிடுங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. பாதிக்கப்பட்டவங்க மனித உரிமை ஆணையத்தில் புகாரும் கொடுத்துருக்காங்க, சாட்சியங்கள் சொல்லியிருக்காங்க. இதில் 2 பேர் வந்து மைனர் அப்படிங்கிற விஷயமும் சொல்லப்படுது. சின்ன சின்ன விஷயங்கள், கணவன் மனை தகராறுக்கெல்லாம் வந்து இவ்வளோ பெரிய கொடூரமான தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கத எப்படி பார்க்குறது? ஏங்க, செல்ஃபோன் கேட்டாங்க கொடுக்க மாட்டேங்கிறதுக்காக சாத்தாங்குளத்தில் அடித்து தோலை எல்லாம் உரிச்சு கேள்விப்படாத சித்திர இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வந்து என்ன ஆச்சு, அப்படியே தானே இருக்குது. ஆட்சி மாதிரி 1.5 வருஷம் ஆச்சு. சாத்தாங்குளத்தை பற்றி என்ன நடந்தது, பொள்ளாச்சி பாலியல் வழக்கு என்னாச்சு, அந்த பெண்கள் எப்படி கதறினாங்க, இன்றைக்கி அந்த குற்றவாளிகள்லாம் ஜாலியாக தானே சுற்றிட்டு இருக்காங்க. இப்போ பெரிய ஒரு கட்சியினுடைய பெரிய பொறுப்புல எல்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு, இதெல்லாம் வந்து அப்படியே தான் இருந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு ஒரு கணக்காட்டுவீங்க ஊடகங்களில் வந்து இதெல்லாம் பெருசாக பேசுவீங்க, அப்புறம் 4 நாள் கழித்து இதெல்லாம் மறந்துடுவீங்க. இந்த அந்த பல்வீர் சிங்கினுடைய மனநிலையை நீங்கள் பார்க்கணும். அவர் ஒரு அதிகாரியாக செயல்படலை, தனக்கு கொடுக்கப்பட்டதை வந்து எதையோ நினச்சிக்கிட்டு என்னமோ ஆட்டம் போட்டிருக்கார். அந்த காலத்தில் அந்த காலத்து மாதிரி ஆட்டம் போட்டிருக்கார். அதுக்கெல்லாம் வந்து ஒரு நடவடிக்கை, அதாவது தண்டனைகள் கடுமையாக இருந்தால்தான் குற்றங்கள் குறையும். அந்த மாதிரி அதை அதிகாரத்தில் இருக்கவங்க வந்து தண்டிப்பு கடுமையான தண்டனையை கொடுத்தீங்கன்னா அடுத்த அப்படி செய்கிறோம் கொஞ்சம் பயப்படுவோம். அது பண்ணால் தான் அதெல்லாம் முடியும். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சாத்தாங்குளத்துலேருந்து பொள்ளாச்சி பாலியல் வழக்குலேருந்து அதே மாதிரி கோடம்பாக்கத்தில் சுவாதி பட்டப்பகலில் கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் கொல்லப்பட்டது, சேலம் ஆடிட்டர் ரமேஷ் கொலை, இதெல்லாம் வந்து பார்க்கணும் என்னன்னு பார்க்கணும். இறுதியாக அவர் கழிச்சார், கலாக்ஷேத்ரா ஃபவுண்டேஷனில் பாலியல் குற்றச்சாட்டு தொடர்பாக ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருக்காரு. இன்னும் பல புகார்கள் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனாலும் இந்த பிரச்சனையை வந்து அதிகார போட்டி பார்ப்பனர்களுக்கு எதிரான ஒரு சதி அப்படிங்கிற விஷயமா மடைமாற்றம் பட்டு பேசப்பட்டுக்கிட்டே இருக்குது. அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? பரதநாட்டியம் சொல்லிக் கொடுக்குறதே இசைவாளர் இனத்தை சேர்ந்தவங்க தான் அதை சொல்லிக் கொடுப்பாங்க. அதில் எங்கே பிராமண ஜாதியாக வந்தது, நட்டுவனராக இருக்கவங்க நட்டுவாங்கம் பண்ணுறவங்க எல்லாம் அந்த நடனத்தை சொல்லி கொடுத்தவங்க எல்லாமே வந்து இசைவாளர் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க. பரதநாட்டியத்துக்கும் பார்ப்பனர்களுக்கு என்ன சம்பந்தம், எப்படி இது இங்கே வந்தது,
இவங்க உள்ளே போனதுக்கு பிறகு தான் அது வந்து அது சதுர்னு ஆடி அது வந்து கேவலப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அதை பரதநாட்டியம் சொல்லி இவங்க உள்ளே போந்தாங்க. இவங்க உள்ளே போனதுக்கப்புறம் தான் அதில் வந்து ரசாபாசமான பல விஷயங்கள் வர ஆரம்பிச்சது. பரதநாட்டியங்கிறதே வந்து ஒரு சிருங்கார ரசம், காதல், காதலை சொல்கிறது தான் அது. கண்ணன் மேலே கொண்ட காதல், கடவுள் மேலே கொண்ட காதல், அது தான் வந்து பரதநாட்டியமே. அதில் இருக்கிறது பூராமே அந்த நடனங்கிறது எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து மேல்நாட்டு நடனங்களாகட்டும் இந்திய நடனமாகட்டும் எந்த நாட்டிலையுமே நடனங்கிறது வந்து காதலை வெளிப்படுத்துறது, செக்ஸை வெளிப்படுத்துறது தான். அதில் பாலியல் சீண்டல்கள் இல்லாமல் நடக்கவே நடக்காது. அது ஏன் கலாட்சேத்ரா பற்றி இவ்வளோ நாள் வெளியே வரலன்னா அது பார்ப்பனர்கள் கையிலேருந்து அதை மூடி மறைக்கப்பட்டது. அது உள்ளே யாருமே போக முடியாது. இந்த தியாசாபிகள் சொசைட்டி அடையார் முகத்துவாரத்தை அப்படியே முழுக்க அப்படியே ஒரு 200,000 ஏக்கர் அப்படியே உள்ளே கிடக்குது. அதை ஒட்டி அந்த பக்கம் அந்த இது அஷ்டலட்சுமி கோயில் இருக்கிற இடத்துலலாம் அவங்களுடைய இடங்கள் வந்து அப்படி பரவி கிடக்குது. எல்லாமே கலாட்சேத்ராவுடைய அவ்வளோ பெரிய இடம் எப்படி அந்த ஒரு தனிப்பட்ட இதுக்கு போயிருது, அது என்ன இன்றைக்கி செஞ்சுக்கிட்டு இருக்குது, அதனால் மக்களுக்கு என்ன நன்மை நடந்துக்கிட்டு இருக்குது, அதனுடைய சேவைகள் என்ன அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்டால் ஒரு மிகப்பெரிய அரசு நிலத்தை ஒரு தனியார் கூட்டம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை வந்து மாநில அரசு எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு அதை வந்து சுற்றுலாத்துறையாக மாற்றணும், அதை வந்து கல்விச்சாலையாக மாற்றணும், அதை வந்து ஒரு யூனிவர்சிட்டியாக மாற்றணும். கலாட்சேத்ரா வந்து ஒன்றிய அரசு கீழே தானே சார் இருக்குது. ஒன்றிய அரசு எப்படி அதை வச்சுக்கிட்டு இருக்கலாம், அங்கேருந்து எடுங்க. மாநில அரசுக்கு சொந்தமானது, ஒரு முகத்துவாரத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்குது. அது அது அந்த அந்த என்ன செய்துங்கிற ஒரு கேள்வியை கேளுங்க. விசாரணை கமிஷன் வைங்க. என்ன எதனால் சொல்கிறேன்னா, நான் வந்து என் வீட்டுக்கு என்னுடைய சொந்த வீடு வந்து அது காம்பவுண்டுக்கு ஒட்டியே இருக்குது. என் வீடு வாக் போவேன் உள்ள, ரொம்ப நாள் போயிட்டு இருந்தேன். ஒரு நாள் வாட்ச்மேன் என்ன நிறுத்திவிட்டார். நிறுத்திட்டு, சார் நீங்கள் மெம்பரா அப்படின்னாரு. என்ன மெம்பர், தியாசவியல் சொசைட்டியில் மெம்பராக இருக்கவங்க தான் சார் வாக் போகணும் அப்படின்னு. நான் மெம்பர் இல்லைங்க, நான் வீட்டை இந்த போய் வீடு இது தான், அதனால் நான் வாக் போகிறதுக்கு யூஸ் பண்ணுறேன். பொதுமக்களுக்கு இது அளவு கிடையாது, அனுமதி கிடையாது, நீங்கள் போக முடியாது. பாஸ் வாங்கிக்கிங்க, அதுக்கப்புறம் நீங்கள் உபயோகப்படுத்தலான்னு. சரி, பாஸ் எங்கே வாங்கினாலும் சொன்னாங்க. அதை 10 மணிக்கு அங்கே போனேன். போனால் என்ன, ஒரு 2 நாள் வர சொன்னாங்க. 3வது நாள், சார் நீங்கள் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவராமே நாங்கள். ஆமாண்ணே, திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்களாம் உள்ளே வரக்கூடாது. கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த மாதிரி ஒரு விஷயத்த? எனக்கு சிரிப்பான சிரிப்பு. ஏன்னா அப்போ வந்து நாவலர் வந்து தினசரி அதில் நடைபயிற்சிக்கு வந்துக்கிட்டு இருந்தார், ஸ்டாலின் வந்துக்கிட்டு இருந்தார். எப்போ ஸ்டாலின் நாவலர் வந்து திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்க, அவங்க வரலாம் நான் வரக்கூடாது, அவங்க வரலாம் சார் நீ வரக்கூடாது. 2 வருஷம் என்ன உள்ளே விடலை. அதுக்கப்புறம் ஒரு டாக்டர் தேவைப்பட்ட போது என்னை கூப்பிட வேண்டிய கட்டாயம் வந்த போது நான் உள்ளே போனேன். அது 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 மாத்திரம் இல்லாமல் அதுக்கு வெளியில் நடக்கிற பல நிகழ்ச்சிகள் என்னை கூப்பிட்டாங்க. இந்த சாரண இயக்கமெல்லாம் நடத்துவாங்க, அதிலெல்லாம் அந்த மாணவர்களை அறிவுரை கூறுறது, எய்ட்ஸ் சம்மந்தமான காய்தான், அதுக்கெல்லாம் என்னை கூப்பிட்டாங்க. ஆனால் உள்ளே நான் வர முடியாது, திராவிட இயக்கத்தை சேர்ந்தவன். இப்படியெல்லாம் அங்கே நடந்துக்கிட்டு இருந்தது. ஆக அது சனாதனத்தை பரப்புகிற இடமா அது வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு அப்போ தான் தெரிஞ்சு. ஒரு நல்ல நூலகம் இருக்குது, எல்லாமே இருக்குது, மக்களுக்கு பயன்படுங்க. யாருக்கு அது யாருக்கு அது உபயோகம் ஆகிட்டு இருக்குது? ஒரு தனிப்பட்ட ஒரு கூட்டம் அதை வந்து நல்ல உண்டு கொடுத்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நல்ல காசு. வெளிநாட்டு பணம் இவ்வளோ தான் வருதுன்னு இல்லை, கவர்னர் என்னமோ சொல்கிறாரு வெளிநாட்டு பணங்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. அங்கே அங்கே வர்ற பணத்துக்கு யார் கணக்கு, என்ன கணக்கு வச்சுருக்கீங்க? அது அந்த பணத்தை வச்சுட்டு இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? கிறிஸ்தவ மிஷினரிக்கு வர்ற காசுன்னு அடுத்த இந்த திருமண சொல்கிறாரு, இந்து மிஷினரிக்கு வர்ற இந்த காசுக்கு என்ன கணக்கு? இல்லை சார், அந்த பாலியல் புகார்கள் அப்படிங்கும்போது பாதிக்கப்பட்டவங்க வந்து அங்கேயும் வந்து பார்ப்பன பெண்கள் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் வந்து இது பார்ப்பனர்களுக்கு எதிரான சதின்னு சொல்லும்போது அப்போ அவங்க தரப்பு பெண்களையே அவங்க இழிவுபடுத்துகிற மாதிரி இல்லை? ஆமாம், அது அவங்க அதில் யாரோ ஒரு பொண்ணு வந்து அவர் ஒன்றும் தப்பு பண்ணல என்னாரம்ல. அதில் முன்னாள் மாணவி வந்து சினிமா நடிகையாக இருக்காங்க, அவங்க சொன்னாங்க. அதான் அது என்னன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சாமியார் ஒருத்தர் இருந்தாங்கனாக்கா அந்த சாமியாருக்கு அந்தரங்க சிச்சினா ஒரு அது வேலைக்காரி படத்துலேயே அண்ணா காட்டினார், அந்தரங்க சிச்சினா ஒருத்தன் இருப்பான். ராத்திரியில் அப்போ தான் தெரியுது, கோர்ட்டை வந்து நிற்கும் போது தான் தெரியுது அந்தரங்க சிஷ்யம் இல்லை சிஷ்யின்னு. ராத்திரியில் ஒரு பொம்பளை, பகலில் ஆம்பளை வேஷத்தில் சுற்றிக்கிட்டு இருந்திருக்கா. அதுதான் இதுதான் நடந்ததுன்னு வார். மடாலயங்களில் நடக்கிற இந்து மடாலயங்கள் நடக்கிறது பூரா இந்த பாலியல் சீண்டல் தாங்கிறது 1948 வந்து வேலைக்காரி படத்தில் காட்டினார் அண்ணா. இன்றைக்கி ஒன்று தான் நடந்துக்கிட்டு இருக்குது, அதை தான் கலாட்சேத்திரம் நடக்குது. அன்னைக்கு அண்ணா சொன்னது தான் இன்றைக்கி நடக்குது, அதுதான் உண்மை. அது பார்ப்பனர்கள் கையில் இருக்கிறதா வெளியில் வர்றதில்லை. வழக்கு தொடுக்கப்பட்டிருக்குது, குற்றம் சாட்டப்பட்டவர் உண்மையை ஒத்துக்கிட்டாரு. இந்த நிலையில் வந்து உங்களுக்கு தண்டனை கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா கடந்த காலங்களில் வந்து பிஎஸ்பிபி ஸ்கூலாக இருக்கட்டும், சிவசங்கர் பாபா இருக்கட்டும், இந்த மாதிரி பாலியல் வழக்கில் வந்து கைது செய்யப்பட்டவங்க
சர்ச்சைக்குள்ளானவங்க மேலாம் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை அப்படிங்கும்போது இந்த விஷயமும் அப்படியே கடந்து போயிடுற மாதிரி இருக்குமோங்கிற ஒரு பிராமணர்களாக இருந்தால் நீதி கிடைப்பது கஷ்டம். பிராமணர் இப்போ சிவசங்கர் பாபா பிராமணர்கள், அதனால தான் அவருக்கு தண்டனைகள்லாம் உடனே கிடச்சிது. அதே மாதிரி தான் அந்த லிங்கம் எடுத்துக்கிட்டு இருந்த ஒரு சாமியார் இருந்தார், அவர் பிராமணர்கள் இல்லாதவர், அதனால தான் உள்ள தள்ளினாங்க. பிராமணர்களாக இருந்ததுனால தான் பிஎஸ்பி ஸ்கூலில் எல்லாம் ஒரு வேலையும் ஒன்று பத்மாசாஸ்திரிலாம் ஒரு ஆக்ஷன் எடுக்கலை. ஏன்னா ஜெயலலிதாவுக்கு நெருங்கின சொந்தம் அவங்க, அவங்களாம் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. அதனால தான் அது அப்படியே போச்சு. எத்தனையோ நடந்தது இந்த பள்ளிக்கூடங்களில், அதெல்லாம் யார் கேட்டால் இன்றைக்கு வரலாம், ஒன்றுமே நடக்கலையே. பார்க்கலாம், இதெல்லாம் வந்து கையில் எடுப்பாங்களான்னு பார்ப்போம். கலாட்சேத்திரா மேலே கை வைக்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாது. ஏன்னா அது அதனுடைய தலைவியாக இருந்த ருக்மிணி தேவி அருண்டேல், அந்த ருக்மிணியை வந்து இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவராக கொண்டு வர்றதுக்கான முயற்சியில் மொரார்ஜி தேசாய் ஈடுபட்டார். அன்னைக்கு பிரதம மந்திரியாக இருந்த மொரார்ஜி தேசாய் ருக்மிணி தேவி வந்து குடியரசுத் தலைவர் வேட்பாளராக நிறுத்தி வைக்கிறதுக்கு அவர் ஏற்பாடு பண்ணும்போது பல்வேறு வகையான விமர்சனங்களுக்கு வந்தபோது பயந்துட்டார். வெவ்வேறு வகையான விமர்சனங்கள்லாம் வந்தோடனே மொரார்ஜி பயந்து போய் அதை கைவிட்டாங்க. இல்லாட்டி போனால் ருக்மிணி தேவி வந்து ஜனாதிபதியாக இருப்பாங்க. அந்த அளவுக்கு செல்வாக்கு மிகுந்தவர்கள். அதை எதிர்த்து போராடுறதுங்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை. பெரிய சக்தி, வெளிநாட்டு சக்திகள் சொல்கிறாரு கவர்னர், கலாட்சேத்திராவுக்கு வர்ற வந்து வெளிநாட்டு பணம் எவ்வளோங்கிறத வந்து கவனிச்சு அவருக்கு கொடுப்பார் அந்த ஆர் என் ரவி. அதை கொடுக்க சொல்லுங்க, நான் பார்க்கலாம். இதுவரை எங்களோட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு.